ஹலோ விவஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபோனில் நான் ஒரு அஞ்சு செட்டிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அஞ்சு கோட்ஸ், சீக்ரெட் கோட்ஸ். அந்த கோட்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் வேறு லெவலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த ஃபோன் கோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் அந்த கோட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய இந்த வீடியோ கண்டினியூனாக அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் நான் நிறைய எடுத்து இப்போதைக்கு ஒரு அஞ்சு கோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிப் ஒன்று பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக்டவுன் போட்டனால நிறைய பேர் வீட்டில் தான் இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் நான் அதிகமாக போட ட்ரை பண்ணுறேன், அந்த ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ், பேட்டரி செட்டிங்ஸ்லாம். ஓகே, நம்ம அதுக்குள்ளே வர முடியும். இப்போது கரண்ட்டாக பீப்புள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளிப்பாக ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். நான் அது எதுக்கு போனால் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறேன். அந்த கிளிப்பை கேட்டு வாங்க. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அந்த கிளிப்பை கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோட்ஸ் கோட்ஸ்னால் என்ன, நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். டயல் பேரில் ஒரு நாலஞ்சு நம்பரை டைப் பண்ணி உங்கள் ஃபோனை கஸ்டமைஸ் பண்ணுறது. எப்போ ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ஃபோன் நம்பர் கிடையாது, ஹேஷ் ஸ்டார் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி போகிறது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இந்த அஞ்சு செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஐஃபோனுக்கு இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு ஐஃபோன் இது வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஐஃபோனுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு நான் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஆண்ட்ராய்டில் நம்ம பார்க்கலாம் வரிசையாக. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோட் என்னென்னா, இது வந்து ஒரு சார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சார் வேல்யூனா என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோன் பாக்ஸ் இருக்கும், புதுசாக வாங்கின ஃபோன் பாக்ஸு, அதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் எடுத்து வந்து வச்சு பாருங்கள். கீழே சார் வேல்யூன்னு ஒன்று போட்டிருக்கோம் இது பாக்ஸுக்கு பேக் சைடில். அதில் பார்த்தீங்கன்னா 1.6 இல்லை 1.06 அந்த ரேஞ்சில், 1.6 கீழே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து அதிக ரேடியேஷன் வெளியே விடாது. இதே உங்களுக்கு வந்து 1.6 கிட்ட இல்லை 1.5 இல்லை 1.78 எல்லாம் போயிடுச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு கன்ஃபார்ம் மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கோங்க. அதை தான் நீ இப்போ என்கிட்ட பாக்ஸ் இல்லைடா, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் டயல் பேடில் நான் கீழே ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த நம்பர் ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணுங்கள். நான் சைடில் கொடுக்குறேன், அந்த நம்பர் அப்படியே டயல் பேடில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார் வேலைன்னு போட்டு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, இந்தியாவுக்கு எவ்வளோ, அதர் கண்ட்ரிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியா தான் பார்க்கணும். அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அவங்க அவ்வளோ தான் உங்கள் ஃபோனே. பாயிண்ட்டில் இருந்தேன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்கன்னே ஒத்துக்கலாம். 1.1 வந்துச்சுனே உடனே உங்கள் ஃபோனை கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் அதிக ரேடியேஷன் வெளியிடும். நீங்கள் காது கிட்டலாம் வச்சு பேசும்போது அதிக தலைவலி வரும், இல்லை அதிக யூடியூப் பார்க்கும்போது தலைவலி வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு கால் மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா ரொம்ப அது தலைவலி ஃபோன் ஏற்படுத்தும். அதனால நீங்கள் அந்த ரேடியேஷன் அதிகமாக குறைச்சுவாங்க. ரேடியேஷனால் நிறைய பாதிப்பு வருது. மேபி இல்லை மெமரி லாஸ் ஆகலாம், தலைவலி வரலாம், ஹைப்பர் டென்ஷன், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபோன்ஸை தயவு செஞ்சு வாங்கினீங்க. நீங்கள் வாங்கும்போது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம ரெண்டாவது கோட்டுக்குள்ளே வரலாம். ரெண்டாவது கோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்இ நம்பர். ஐஎம்இ நம்பர் எதுக்குன்னா, இப்போ உங்கள் ஃபோன் வந்து தொலைஞ்சே போச்சு, இப்போ ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா ஐஎம்இ நம்பர் வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும். இல்லை ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டீட்டெயிலாக வீடியோ எப்போல்லாம் கண்டுபிடிங்கன்னா. அது அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சும்மா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த ஐஎம்இ நம்பர் வச்சு தான் நம்ம போலீஸ்க்கு ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஐஎம்இ நம்பர் வந்து பாக்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பாக்ஸ் சப்போஸ் தொலைச்சிட்டிங்கன்னா ஃபோன் பாக்ஸை, இந்த ட்ரிக்கி வச்சு அந்த ஐஎம் நம்பர் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது நான் நீங்கள் சைட்லலாம் கொடுக்குறேன். ஏன் நான் வாயில் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நான் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போகிறதுக்கு, அதனால் இந்த சைடில் கொடுத்தா நீங்கள் பார்த்து ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை டைப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பாப்பு ஓப்பன் ஆகும், அதே மாதிரி ஐஎம்இ நம்பர் இருக்கும். அந்த ஐஎம்இ நம்பரில் ஒவ்வொன்று ஒரு மூணு நம்பர் இருக்கும், அதில் ஏதோ ஒரு நம்பர் தான் உங்கள் ஐஎம்இ நம்பர், ஐஎம்இ 1-2 இருக்கும், அந்த ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அதை நீங்கள் போலீஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து மூணாவதாக பார்க்க போகிற கோட் என்னென்னா, ஃபோனில் இருக்க இன்ஃபர்மேஷன். என்ன ஃபோனில் இருக்க இன்ஃபர்மேஷன்னா, ஃபோனில் என்ன ஓல்டி இருக்கா, 4G ஃபோனா, 3G ஃபோனா. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு வாங்கும்போது 4G ஃபோன் விற்பாங்க, 3G ஃபோனா 4G ஃபோன் விற்பாங்க. அது மாதிரி விற்கிறது இல்லை. மேபி ஒரு ஏமாந்தீங்கன்னா இந்த இதை செக் பண்ணி வச்சு உங்கள் ஃபோன் 4G-ஆ என்ன இது யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குது அதில், என்னென்ன அதாவது என்னென்ன சிக்னலில் ஒர்க் ஆகுது, அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மேபி அதில் கொஞ்சம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி சம்மந்தம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அந்த ஒய்ஃபை யூசேஜ்னு இருக்கும், ஒய்ஃபை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. பேட்டரி எவ்வளோ இருக்குது, பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ, அது நல்ல கண்டிஷனில் இருக்கா, சார்ஜ் ஆகுதா, எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த ஜஸ்ட்டு அந்த கோடில் இருக்கும். அந்த கோடை நான் சைடில் கொடுக்குறேன். அந்த கோடை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கிறது. மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்னென்ன அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு. அடுத்து நாலாவது இது வந்து, இது ஒரு ஹேக்கிங் மெத்தட், ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இந்த கோடை போட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்குது, அந்த கோடை போட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு 24 hours யார் யார் கூட பேசுனீங்க ரெக்கார்டு வந்து அப்படியே இருக்கும், ரெக்கார்டோடு இருக்கும். மறக்காமல் அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்லைடா நான் இவங்க கூட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவான். ஜஸ்ட் அவன் ஃபோனை எடுத்து பார்த்து இந்த கோடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அவன் யார் யார் கூட பேசியிருக்கேன், என்ன பேசியிருக்கேன் முத கொண்டு வரைக்கும் நீங்கள் அந்த கோடை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
மறக்காமல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அஞ்சாவது பார்க்க போகிற ட்ரிக்கு, இது அந்த அளவுக்கு ஒன்று யூஸ்ஃபுல் கிடையாது, இது மேபி ஒரு சோம்பேறிக்கான ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். ஏன்னா சோம்பேறின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு இதுக்காக. ஓகே, இது இந்த ட்ரிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, அந்த ட்ரிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இமீடியட்டாக அதை சுவிச் ஆஃப் ஆயிரும். அதாவது இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த லாக் பட்டன் அழுத்தி பிடிச்சி பவர் ஆஃப் கொடுத்து அதில் சில ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்த குறுக்குள்ளே சுவிச் ஆஃப் பண்ணுறதே போயிடும். அதுக்காக ஜஸ்ட் இந்த கோடை டைப் பண்ண போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் அப்படியே டக்கு அப்படியே அப்படியே ஆஃப் ஆயிரும். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான், இந்த அஞ்சு கோடும் முடிஞ்சிருச்சு. இந்த அஞ்சு கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த கோடோட நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மற்றபடி இந்த ட்ரிக் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறேன், பாய். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிகே வீடியோ என்ன பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஈவினிங் 6 o'clock அப்லோட் பண்ணியிருந்தேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.